विषय 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 उदाहरण अड़वर मल की
எங்க ஏழு மலையை ஏறி சாமியை பார்த்துட்டு திரும்பி வந்து கீழே வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்டோட கண்ட்ரோல். இங்க வந்து நீங்க டென்ட் போட முடியாது. அதே வனத்துல வந்து அலோவ் பண்றாங்க, ஒரு சீசனல் டைம் அலோவ் பண்றாங்க. அந்த நேரத்துக்கு நீங்க கேம்ப் டென்ட் போட்டு நீங்க அலோவ் பண்ணுங்க. அதாவது மா வருஷத்துல 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க. அதாவது அந்த மகாசிவராத்திரி ஒட்டி 3 மாதங்கள் வந்து வெள்ளியங்கிரி போ நீங்க போகலாம். அங்க போயிட்டு கேம்ப் சைட்ல போயிட்டு நீங்களே ஓன் கேம்ப் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க டென்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க தங்கலாம். பட் நான் மத்த அதர் 9 மாதங்கள்ல வந்து அது காண்டாக்ட்ல இருக்கும். ஸோ அது நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வனத்துறையோட அனுமதி பெற்ற அந்த வனத்துறை அனுமதி தரல அந்த சீசனையும் நீங்க பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நீங்க கேம்ப் சைட் வந்துட்டு போடுறது புதுசாகும். ஸோ அந்த இடம் எங்க இருக்கு, அந்த இடத்துல எப்போ வந்து பர்மிஷன் தராங்க தரல, பர்மிஷன் தராத பட்சத்துல நம்ம வந்து அங்க இருக்கிறது ஆபத்து. ஏன்னா அங்க ஏற்கனவே ப்ராப்ளம் வரதுனாலதான் வனத்துறை வந்துட்டு அந்த பர்மிஷன் தரமாட்டேன்றாங்க. அந்த மிருகங்களுடைய நடமாட்டம் இருக்குன்றதுனாலதான் நீங்க அந்த தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு கீழே வர்றது புத் செலுத்தணும். எத்தனை மணி ஆனாலும் கீழே வர்றது புத் செலுத்தணும். நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய விடிய நடுராத்திரி 1:30 இறங்கி வந்துருக்கோம். காலையில 10 மணிக்கு போயிட்டு ஒரு முறை ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில 10 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம், கீழே வரும்போது நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. ஸோ என்ன வெள்ளியங்கிரி மலை மாதிரியான ஒரு மலை நீங்க ஏறும்போது கண்டிப்பா நீங்க கீழே இறங்கி வர்றதுக்கு லேட் ஆயிடும். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு டார்ச் இருக்கும். டார்ச் இல்லாத பட்சத்தில் நீங்க கண்டிப்பா மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இது மாதிரி சில பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம ஒரு குரூப்பா போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் இறங்கி வரும்போது லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் டார்ச் எடுத்துருப்போம். ஆனால் சில பேர் புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவோம். நீ வரும்போது டார்ச் எடுத்துகிட்டு வரணும், நீ வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் எதுவுமே அதில் வரணும்னா கையை வீசி நீ தான் வந்துடுவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் லேட் ஆகி இங்கே இருந்துடுவான். அவனை கூட யாராவது டார்ச் எடுத்து வந்தாலும் அவங்களாம் போயிட்டே இருப்பான். கடைசியில் நம்ம குரூப்லேயே பொறுப்பாக கூப்பிட்டு வரும்போது அவங்களால மட்டும் விட்டுட்டு வர முடியாது. அப்போ நாம தான் நின்று நிதானமாக கடைசியாக அவங்கள கூப்பிட்டு வரட்டுதான். அது மாதிரி நிறைய சொல்கிற பிச்சு கேட்காதது ஒவ்வொரு குரூப்பும் 2 மூணு பேர் இங்கே தான் செய்வாங்க. அப்போ அவங்களால வந்து குரூப் வந்து லேக் ஆகும். ஓகே, ஸோ நம்ம பீப்புளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் வந்துட்டு இடத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் வரும். அதனால நம்ம வந்து அவங்க மேலே பாவமும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸு தான். ஓகே, அண்ட் தென் இப்போ நீங்கள் தங்குற இடத்துல வாட்டர் சோர்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலான சமயத்தில் வாட்டர் சோர்ஸ்ன்றது பெரிய ப்ராப்ளம். இப்போ நாகலாபுரம்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ட்ரெக்கிங் ஆர்கனைசர் அதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி அதே ரூட்ல ட்ரெக்கிங் போயிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜூலை மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு ட்ரெக்கிங் வந்து அதே ரூட்ல அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு. நான் அதுக்கு போயிருந்தேன். 2 டேஸ் ட்ரெக்கிங்கு நாகலாபுரம் சவுத் ஈஸ்ட்ல இருந்து நாகலாபுரம் சென்ட்ரல் அங்க போறதுதான் பிளான். திருப்பியும் வெஸ்ட்ல வந்து எக்ஸிட் ஆகுறதுதான் பிளான். 2 நாள் போக வேண்டியது. மார்னிங் 6:00 வந்து மலையாடி வாட்டர் நடக்கிறோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் சோர்ஸ் பாயிண்ட்ன்றது 10:00 வருது. 10:00 தண்ணி அங்கதான் ஃபர்ஸ்ட். அதாவது நாங்கள் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆல்ரெடி காலி பண்ணிட்டோம். ஸோ ஃபில் பண்ணிட்டு குடிச்சிட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயிண்ட்ன்றது இல்லை. 11:00, 12:00, 1:00, 2:00, 3:00 அடுத்தடுத்த வாட்டர் சோர்ஸ் வாட்டர் பாயிண்ட்ன்றது எப்படி 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை வரும். ஏன்னா காடுகளில் வந்துட்டு இயற்கையாகவே அந்த சுனை நீரூற்றுன்றது அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ரை ஆகிடும். அப்போ எங்கெங்க வாட்டர் சோர்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கா தான் ட்ரெக்கிங் போகிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். சம்டைம்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். காலையில 10 மணிக்கு கடைசியாக தண்ணி குடிச்சிது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் தண்ணி இல்லை. 5 மணிக்கு அப்புறம் யாராலையும் பேசக்கூட முடியல. ஏன்னா எல்லாம் நடந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த வாட்டர் பாயிண்ட், அடுத்தடுத்த வாட்டர் பாயிண்ட். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் வந்துட்டு கேம்ப் சைட் போடுற இடம், அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணும்போது எப்படி எவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா ஏற்கனவே தண்ணி இல்லை. அப்போ 100% டேம் ஷியூராக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் அந்த இடத்துல வந்து தண்ணி இருந்தோம். தண்ணி இருந்தால் தான் எல்லாருமே வந்து ஒரு நார்மலான ஒரு இதுக்கு வர முடியும்.
அந்த பக்கம் நாகலாபுரம் வெஸ்ட் வந்துட்டு இருப்பாரு. ஆரம்பிக்கிற இடம் எல்லாமே ஒரே இடமா இருக்கும். ரொம்ப நிறைய இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரே ஆரம்பத்தில் கொண்டு பல பிரிவுகளாக பிரிஞ்சுப்போம். அப்புறம் எல்லா ஆட்களும் அங்கே இருக்கும்போது அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல வாட்டர் சோர்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ அது எல்லாரும் கேம்பிங் வரும்போது அந்த ஒரே இடத்துக்கு வருவாங்க. அப்போது வரும்போது எல்லாருக்கும் அந்த வாட்டர் சோர்ஸ் பிரச்சனை வரக்கூடாது, குரூப் சைஸு தங்குறதுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ குரூப் சைஸை பொறுத்தளவில் நீங்கள் உங்களை உங்கள் கண்ணுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க எங்கே தங்குவாங்க, நாம அப்போ அவங்க முன்னாடி நம்ம போய் இடத்த பிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பேர் இருந்தாங்கன்னா இல்லை அப்படின்னா நம்ம இல்லை எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் கவலை, நம்ம ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கும், ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் அப்படின்னா அப்போ அதுக்குண்டு அந்த இடத்து நீங்கள் கரெக்டான நம்ம குரூப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்ஃபேஸ் ஸ்ட்ராங்காக இருக்க சர்ஃபேஸாக பார்த்தோம்னா பிடிக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் தென் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இடத்த வந்து நம்ம பாடுறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மரில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே இடம் வந்து சத சதன்னு இருந்த அப்புறம் ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் அப்படியே போட்டு அப்படியே படுத்துடலாம், டென்ட்டை போட்டு அப்படியே படுத்துடலாம். ஆனால் பெரிய ஹெவி ரெயின் எக்டிக் ரெயின் வராது. ஆனால் அதுவே மழை காலத்தில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே இடமே ஆல்ரெடி வந்துட்டு இடமே வந்து சத சதன் தான் இருக்கும், அதில் நம்ம போயிட்டு பண்ண முடியாது. அப்போ அந்த அந்த சீசனில் வந்து பார்த்தா நம்ம வந்து ட்ரெயின்டு சர்ஃபேஸ் ஸ்ட்ராங்கான சர்ஃபேஸ் இருக்கும், அதில் தான் வந்து நம்ம போய்ட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும் இடத்த. ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேம்ப் சைட் சூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி வெதர் அதுக்கு தான் வந்து எல்லா ஆர்கனைசரும் வந்து முதல்ல முக்கியமாக பார்க்கறது என்னன்னா வெதர் தான், வெதர் கண்டிஷன் தான் முதல்ல பார்ப்பாங்க. இந்த இந்த வாரம் மழை பெய்யுமா பெய்யாதா, மழை பெஞ்சா என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ நேரம் பெய்ய வாய்ப்பு இருக்கு, அது எல்லாமே வந்து வெதர் கண்டிஷன் பார்த்துட்டு போகிறது ரொம்ப இதாகும். இது எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா டாய்லெட் ஏரியா. ஏன்னா இப்போ எப்போ வேணாலும் இப்போ பிரச்சனை இருந்தால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்போ வந்து டாய்லெட் போகணுன்ற இது வரும், அர்ஜென்சி வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ சேஃபாகவும் இருக்கும் அந்த இடம். நீங்கள் போய் நீங்கள் ஒரு டெக் ஃபாரஸ்ட் இருக்கீங்கன்னு சொன்னால் மிருகங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கலாம், நீங்கள் என்னென்ன ஃபயர் பண்ணியிருந்தாலும் அது நம்மளை சுற்றி இருக்கதான் செய்யும். ஓகேனா அது அதனுடைய ஏரியா, நாம தான் அதனுடைய ஏரியா இருக்கும் போயிடும், அது அதனுடைய ஏரியாவில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ நாம அப்ப சேஃப்டிக்கு நம்ம பார்த்துக்கணும். அந்த டாய்லெட் ஏரியாவை பொறுத்தவரையில் நம்ம ஆட்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும், காத்தடிங்கிறது வந்துட்டு நீங்கள் அகைன்ஸ்டாக போகணும், அந்த கொஞ்சம் தூரமாக போகணும், ஒரு 200 meters தள்ளி போகணுங்கிறத வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கிளீனாக சொல்லணும். வித் சேஃப்டி ஒரு ஒரு தனியாக போகாமல் ரெண்டு மூணு பேராக போகிறது பெருசாக இருக்கணும். அது எல்லாமே நம்ம குரூப்பில் சொல்லி தருவாங்க. அந்த விண்ட் ஃபேக்டர், இன்ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து சம்மரில் வந்து எங்க எந்த சைடில் காத்தடிக்குதோ உங்களோட கேம்ப் சைடு விண்டோ டென்ட்டோட டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தான் போடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா சம்மரில் வந்து உங்களுக்கு என்னதான் ஓப்பனாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு குழுக்கள்ன்றது இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் காத்தடிக்குதுன்னா எந்த பக்கம் காத்தடிக்குதோ அதனுடைய இப்போ நம்ம ஜன்னல் வச்ச வீட்டுக்கு ஜன்னல் நம்ம திறக்கிற மாதிரி டென்ட்டுக்கு வந்து ஒரு ஜன்னல் இருக்கும், அது ஓப்பன் டோராக இருக்கும், அந்த பக்கம் வந்துட்டு நம்ம பார்த்தடிக்கிற திசையாக பார்த்து வைக்கிறது நல்லது. இதுவே வந்து மழையாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போடுவோம், காற்று எந்த பக்கம் வந்தோ டென்ட்டை வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில், இப்போ காற்று ஈஸ்ட்லேருந்து வருதுன்னா டோர் வந்து வெஸ்டில் இருக்கும். ஸோ அப்போ யூஆர் சேஃப், உங்கள் காற்று வந்துட்டு அடிக்காது, உங்களுக்கு வந்து பெரிய அளவில் அது இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் ஆனால் பெரிய அளவில் மழை பெரிய அளவில் காற்றுன்னு வந்துச்சுன்னா கஷ்டம், அது வந்துட்டு ஒன்று எப்பவுமே ஒரு நார்மல் சுச்சுவேஷன் வந்து நம்ம சமாளிக்க முடியும், அப்நார்மல் சுச்சுவேஷன்ன்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி சுச்சுவேஷனாக கூட நாங்கள் மாட்டி முடிச்சுட்ருக்கோம், நைட்டு முழுக்க தூங்காமல் அப்படியே வேணும் உட்காந்துச்சுருக்கோம், வேறு வழியே இல்லை. ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மடிக்கேரி கூர்க்கு போயிருந்தோம். கூர்க்கில் வந்து ஒரு 3 நாள் ட்ரிப்பு, கூர்க்கில் இருந்து தலக்காவேலி போனோம், தலக்காவேலியில் காலையில் போயிட்டு அதுக்கப்புறம் குக்கே சுப்பிரமணியா கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து 8:30 to 9:00 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பிளான் வந்து அங்கேயே தங்குறதா தான் பிளான், ஆனால் வந்துட்டு புத்திசாலித்தனமாக ஏதோ பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அன்னைக்கு சனிக்கிழமை
நம்ம வந்துட்டு மணிக்கேரி திருப்பி போயிடலாம், அங்கே இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கு பார்க்கறதுக்கு, அதனால இங்கே தங்க வேணாம் அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம். நாங்களும் சரி கிளம்பி வரோம், கிளம்பி வந்தவங்க ஒரு ஒரு மணி தூரம் டிராவல் பண்ணிட்டோம், ஒரே டிராஃபிக்காக இருக்கு, வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது, லாரிங்லாம் நிறைய இருக்கு. என்னடா என்னடா இது ஒன்றா போச்சு, இப்படி போனால் நம்ம எத்தனை மணிக்கு தான் போகிறது, ரொம்ப கஷ்டம், நம்ம இங்கேயே ஏதாவது லாட்ஜ் போட்டுடலாம். நம்ம 10 மணியிலிருந்து லாட்ஜுக்காக ஒவ்வொரு இதுவாக ஃபோனு இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். அவனுந்தான் வேலைக்கு ஆகும். ராத்திரி 1:30 மணிக்கு இருப்போமா, அங்கேயும் ஒரு பெரிய சர்ச்சு, 2 மணி ஒன்றும் கிடைக்கல. சரி என்னடா சரி ஒரு செட்பட்டு வராது, நம்ம சிட்டி வந்து வெளியில் போயிடலாம், மைசூர் போகிற ரூட்ல ஏதாவது லாட்ஜ் கிடைக்கா பார்க்கலாம், இல்லை மைசூருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்ல கிளம்பினோம். கிளம்பினோடனே நான் தான் காரை ஓட்டிட்டு வந்தேன். சரி எங்கேயாவது நம்ம ஆக்சுவலாக பார்த்தா டென்ட் எங்கிட்டே இருக்கு, பட் ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாமே ரோடு ரோடை ஒட்டின மாதிரி இருந்து எந்த இடமும் காலியாக இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எங்களுக்கு நமக்கு வந்து ஒரு ரோடு ரோடுன்னா அது பக்கத்தில் கொஞ்சம் காலியான இடம் இருந்துச்சு, ஒரு லைட்டிங் வச்சு இருக்குன்னா நம்ம தங்கியிருப்போம். ஆனால் அது மாதிரி ஒரு அமைப்பே வந்துட்டு அங்கே மழை வேற பெய்யறதுனால சரியான வெளிச்சம் இல்லாததுனால எங்களால் ஒன்றும் கணிக்க முடியல, எதையும் பார்க்கவும் முடியல. அந்த எல்லாரும் டயர்டும் கூட, அன்னைக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் வண்டி விட்டுட்டே வரேன். 2 மணிக்கு ஓட்ட ஆரம்பிச்சு 2:45 மணி ஒரு இடம் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பொறுமையா பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு சோடியம் லைட்டை வந்து பெரிய லைட் போட்டு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மணல்லாம் வெள்ள இடம் வந்து ரொம்ப ஸ்மூத்லா நல்லா கிளீனா இருந்துச்சு. இந்த இடம் வந்துட்டு நமக்கு டென்ட் போட்டு தங்கிறதுக்கு அருமையான இடம், இன்னைக்கு நம்ம இங்கேயே தங்கிடலான்ட்டு உள்ள ரொம்ப வெளிச்சத்துல கொண்டு காரணம் நிறுத்திட்டு எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் இல்லை, நானே டென்ட் எடுத்து போட்டேன். போட்டு அதுக்கப்புறம் உள்ள நம்ம எப்பவுமே வந்து ஒரு மேட் போடும், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஸோ கீழே வந்து டென்ட் போட்டுட்டு நீங்க அப்படியே படுக்க முடியாது, படுத்தீங்கன்னா அந்த ஈரம் வந்துட்டு நம்மளை தூங்க விடாது. ஸோ எப்பவுமே வந்துட்டு டென்ட் போடும்போது டென்ட்டு அவட அந்த ஷீட் மெட்டீரியலு அதுக்கு மேல ஒரு மேட் போடுவோம், அதுக்கு மேலே வந்துட்டு யார் யார் வந்து ஸ்லீப்பிங் பேக் வச்சுருக்காங்களா ஸ்லீப்பிங் பேக்கில் படுத்துக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அவங்கவுங்க பெட்ஷீட் என்னென்ன வச்சுருக்கோம் அதை வச்சு படுத்துக்கலாம். ஸோ இந்த கான்செப்டில் நாங்கள் எப்பவுமே பண்ணுவோம். இப்போ போட்டாச்சு, டென்ட் போட்டாச்சு, அதுக்கு மேலே மேட்டு போட்டாச்சு, நான் ஸ்லீப்பிங் பேக் வச்சுருக்கேன், அதை என்னோடய பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அடுத்து என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து மேட்டில் போட்டு பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கியாச்சு. 3 மணிக்கு தூங்க ஆரம்பித்தோம், 7 மணிக்கு எடுக்கல எழுதுக்கவே இல்லை, நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு டிராக்டரோட ஆர்ன் சத்தம் கேட்டுச்சு. சரி ஓகே டிராக்டர்லாம் அந்த வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயில் பார்த்தா வெளியில் வெளிச்சமாக இருக்குதுன்ட்டு எழுந்து வந்தாச்சு. எழுந்து வந்தால் அது என்ன இடம்னு பார்த்தோம்னா அது ஒரு முஸ்லீம் சுடுகாடு. நைட்டில் நமக்கு ஒன்றும் தெரியல, அவன் பாட்டு வெளிச்சமா இருக்கு, இடம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம படுத்தாச்சு, தூங்கியாச்சு. காலையில எழுந்து பார்த்தா அது ஒரு முஸ்லீம் சுடுகாடு, ஒண்ணும் பண்றது இல்லை. பட் எழுந்தாச்சு, எல்லாரும் எழுப்பி ப்ரஷ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. அந்த இடத்துல வேற ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் தூங்கியாச்சு, அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஓகே, அது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். இத்தனைக்கும் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் ஒரு பேஸ் திடீர்னு அந்த மழையில அந்த டயர்னஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டோம். பக்கத்துல எதுவும் பார்க்காம நம்ம இந்த இடம் இங்க படுக்க போறோம், இந்த இடம் எப்படி இருக்கு, இது கிளீனா இருக்கு, இங்க வெளிச்சம் இருக்கு, இங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும்தான் பார்த்தோம். இல்ல நிறைய இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, நிறைய ட்ரெக்கிங்ல போய் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த ஏரியாஸ் டு அவாய்ட் பேஸ் ஆன் தி சீசன்ஸ் அண்ட் ரீசன்ஸ். நீங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் தப்பே வந்துட்டு ஈஸியா ரூம் வந்துட்டு காலியா இருக்கிற இடத்துல விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல போய் தங்கறதுக்கு ட்ரை பண்றது. அதே மாதிரி சீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மழை சீசனா இருந்தா நீங்க வந்து ரொம்ப அதிகமான ட்ரெக்கிங் வந்துட்டு ஈவினிங்ல பண்ணக்கூடாது, ஏன்னா திடீர்னு எப்போ வேணாலும் மழை வரும். ஸோ 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா மழை காலத்துல கேம்ப் சைட்டை நீங்க சூஸ் பண்ணலாம்.
இதுவே நீங்க வந்து சம்மர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க 7 மணிக்கு கூட தாராளமா நீங்க அது 7 மணி 8 மணி வரைக்கும் கூட நீங்க ட்ரக்கிங் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் ஒரு கேப் சைட்டை நீங்க சூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சீசன் வந்துட்டு சரியில்லைன்ற பட்சத்துல நீங்க சீக்கிரமா கேம்ப் சைட்டு நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணி ஆகணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பி பஞ்சுவல். இந்த பி பஞ்சுவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், பட் ஆனா வந்து குரூப் வந்து பெருசா இருந்ததுன்னு வச்சுங்க நீங்க அதையும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய குரூப் எடுத்து ஒரு 20 பேர் வர குரூப்பை கொண்டு போயிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ல எல்லாரையும் கொண்டு போய் நாங்கள் நிறுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பீட்ல நடப்பாங்க. ஸோ அப்ப நீங்க ஒரு குரூப்பை நீங்க வந்துட்டு லீட் பண்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு ஸ்டாப் அவுட் பாயிண்ட்ன்றது ஆல்ரெடி முடிவு பண்ணதா இருக்கும். அந்த முடிவு பண்ண இடத்துல தான் நம்ம போய் தங்கணுமே தவிர வேற எந்த இடத்துல தங்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 20 பேர் கூப்பிட்டு போட்டு அந்த 20 பேருக்கு எங்க தங்குறது, எங்க சாப்பிடுறது, எங்க சமைக்கிறது எல்லாமே முடிவு பண்ணிருக்கோம். அப்போ அந்த பங்க்சுவலா அந்தந்த டைமுக்கு எது எது நடக்கணுமோ அதாவது நம்ம வந்துட்டு நடத்திட்டு போகணும். குரூப் சைஸ் சின்னதா இருக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் ட்ரெக்கிங்ல. இதுதான் குரூப் சைஸ் சின்னதா இருக்கிறதுக்கும் பெருசா இருக்கிறதுக்கு பெரிய டிஃபரன்ஸ். இதுதான் குரூப் சைஸ் சின்னதா இருக்கும்போது ட்ரெக்கிங் இது டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம எவ்வளவு வேணாலும் போகலாம், டைமிங் வந்து மாத்தி மாத்தி போகலாம், இல்லை இன்னும் 2 மணி நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரூப் சைஸ் பெருசாக இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு வந்து சில பேர் பகலில் நல்லா நடப்பாங்க, நைட்டில் பிரச்சனை வந்துடுவாங்க. அப்போது சைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இருட்டில் நடக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் காட்டில் வந்து இருட்டில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது வெறும் தரையாக இருந்தால் பரவாயில்ல, சில சமயம் பார்த்தா கல்லாக இருக்கும், போல்டர்ஸ் நிறைய கூழாங்கல் பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கும். அது மாதிரி கல்லுலாம் தாண்டி தாண்டி இப்போ நாங்களா பொருளாக அது மாதிரி அங்கே இருக்கலாம், பெரிய பெரிய போல்டர்ஸ் வந்து அங்கே அங்கே வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி தாண்டி போனோம் அப்படின்னும் போது நைட்ல அந்த போனோம்ன்றது கஷ்டம். ஏன்னா நீங்க ஸ்லிப் ஆயிட்டீங்க, ஒரு ஜம்ப் பண்ணும்போது ஸ்லிப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு. சிடிசியில இருக்கும்போது எல்லாம் விழுந்து உடஞ்சி கையை உடைச்சு காலை உடைச்சு தலை உடைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. இது மாதிரி பர்டிகுலர் கேம்ப் சைட்டை வந்து குறிப்பிட்ட பிஃபோர் சன்செட்டுக்குள்ள பண்ணாததுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அது மாதிரி நடந்திருக்கு. ஸோ நம்ம அது மாதிரி பண்ணப்படாது. அண்ட் தென் காட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேம்ப் சைட் பண்ண இடத்துல ஒரு சின்ன குப்பையை கூட நீங்க விடக்கூடாது. நீங்க வாழைப்பழம் தோல் வச்சு தோல் போட்டிருந்தா கூட நீங்க அதை அங்கே போடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழ தோல், ஆப்பிள் தோல், ஆப்பிள் தோல் சீட் சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு அங்கேயே போட்டு போயிடுவாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதை காட்டு விலங்குகள் வந்து சாப்பிடும். காட்டு விலங்கு வந்து சாப்பிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டுச்சுன்னு சொன்னா அடுத்த அடுத்த வாட்டி அதை ரிப்பீட்டா அந்த இடத்துக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க போய் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் என்கவுண்டர் வந்து ஈஸியா வரும். சோ அப்போ நீங்க ஒரு வாட்டி போய் பண்ண தப்பால திருப்பி திருப்பி மத்தவங்க யாரும் அந்த இடத்துக்கே போக முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால என்ன நம்ம வனத்துறை என்ன பண்ணுவோம், ஈஸியா இந்த இடத்துக்கு போகாதுன்னு சொல்லி நம்மளை பிளான் பண்ணி வைக்கிறோம். ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மிருகத்தோட ஒரு என்கவுண்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து பெரிய பிரச்சனை. அந்த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் தப்பி வர்றதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் போது இன்னும் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் பேன் இது மாதிரி தான் போய் முடிவடையும். ஸோ நீங்க எந்த சாப்பிட்ற பொருள் எது போட்டாலும் சரி, குப்பையா அங்க வந்து எதுவுமே போடாதீங்க, பேப்பரா எதுவுமே போடாதீங்க, சாக்லேட் பேப்பர் எதுவும் போடாதீங்க. எதை போட்டாலுமே பிரச்சனை தான். சாக்லேட் பேப்பர் போட்டீங்கன்னா அந்த அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு மிருகங்கள் வரதான் செய்யும். நீங்க சாப்பிட்டு போட்ட மீதிக்கு அது உணவு அதுனோட வேலை என்ன, அதுக்கு இனிப்பு உணவு கிடைக்குமா? ஓ உணவு தானே அங்கே இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு மைண்ட்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வந்துடும், ஈஸியா கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாம நம்ம கேம்ப் சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1.5 கிலோமீட்டர் தள்ளி நீங்க கொண்டு போய் போட்டீங்கன்னா கூட சந்தோஷம். அதாவது மக்கிற குப்பையை நீங்க அங்க போடலாம், காட்டுல ஒண்ணும் தப்பு கிடையாது, 1.5 கிலோமீட்டர் தள்ளி போடலாம். ஆனா மக்காத குப்பையை நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா காட்டுக்கு வெளியில எடுத்துட்டு வந்துதான் போடணும். அதுதான் வந்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் கேம்ப் சைட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வானத்துல ஸ்டார்ஸ் எப்பவுமே தெரியும். அதே சமயத்துல மேலே இருந்து கீழே பாக்குற மாதிரி வியூ வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ மலையோட அந்த முகடுகள்ல வந்து சில இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும், ஆனா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. சில இடத்துல மட்டும்தான் அது மாதிரியான ஒரு கேம்பிங் சைட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். எல்லா மலைகள்லயும் முகடுகள் வந்துட்டு சமதளமா இருக்காது, ஸ்ட்ராங்கா இருக்காது.
नंबर वनकम ट्रेकिंग ग्रूप पदिवे।